வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் பகுதி வெப்பச்சலனம் காரணமாக இரவு நேரங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் உப்பு உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. மரக்கணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அங்கு சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உப்பள தொழிலாளர்கள் பாத்திட்டு கடல் நீரை தேக்கி உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழில் சுமார் 3000 மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் மரக்கணம் உள்ளது. இங்கு ஆண்டுக்கு 25 அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் தொடங்கிய உப்பு உற்பத்தி பணி செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும். மழை பெய்யாமல் இருந்தால் தொடர்ச்சியாக நடைபெறும். ஒரு மூட்டை உப்பின் விலை 150 விட்டால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வேதாரண்யத்தின் காட்டிலும் மரக்காலத்தில் நிகழாண்டில் உப்பு உற்பத்தி நல்ல முறையில் இருக்கிறது எனவும் உப்பள தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஒரு வாரமாக மரக்காலம் பகுதியில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் உப்பளங்களில் மழைநீர் புகுந்துள்ளதால் உப்பு உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. இந்த நேரங்களில் உப்பு உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதால் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர்.